வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் சைடு இருக்கோம். அந்த மாவட்டம் பகுதியில் அதிகமாக வந்து இந்த காற்றாலை பார்க்க முடியும். விண்டு மில் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு காற்றாலை. இந்த விண்டு மில் வந்து நம்ம பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். பக்கத்தில் என்ன அது இப்போ மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அது நம்ம மேலேயே விழுகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நானும் ஒரு இன்ஜினியர், இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணிக்க வேண்டிய ஒன்று. இந்த காற்றாலை தயாரிக்கிறதுக்கு நானும் கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் அப்படின்ற முறையில் நம்ம வந்து நம்ம பண்ணும்போது இந்த சைஸில் தான் இருக்கும். அதாவது இது வந்து இப்போ 5 பார்ட்டாக இருக்குது. 5 பார்ட்டு தனித்தனியாக நம்ம செய்வோம். எரக்ஷன்லலாம் நம்ம பார்க்க முடியாது. அதாவது நம்மளுக்கு வர்றது அந்த 5 பார்ட் மட்டும் வரும். எம்படு, பாட்டமு, மிடில் 2, டாப்பு, அது மட்டும்தான் வரும். இந்த ரெக்கை கூட வேறு இடத்துல செய்வாங்க. அந்த விண்டு மில் மோட்டர் இருக்குல்ல, அது வேறு இடத்துல செய்வாங்க. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்னடா உருளை உருளையாக தனியாக, இது வந்து சின்ன பிளேட் இருக்கு இல்லையா, பிளேட்டை வந்து உருட்டி 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 வெல்டிங் அடி வச்சுருவாங்க. அப்புறம் எல்லா பிளேட்டையும் ஒன்று சேர்த்து வெல்டிங் அடிப்பாங்க. நான் போன புதுசில் எதுக்கு இந்த குழாய், இவ்வளோ பெரிய குழாயை செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு இதில் தான் காற்றாலை, அந்த காத்தாடியே வந்து இதில் தான் செய்கிறாங்க அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இதிலலாம் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த வெல்டிங்கில் ஒரு சின்ன பின் ஹோல் கூட வரக்கூடாது. ஏன்னா வந்து வெல்டிங் ஜாயிண்ட்டெல்லாம் போயிடும் அப்படின்னா பின் ஹோலு, அதுக்கு என்டிஸ்ட்டு, ஒரு சின்ன நம்ம வந்து பார்த்து வியக்கிற இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதை விடுங்க, வெல்டிங்கே முக்கியம், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பெயிண்டிங்கு, ஒரு சின்ன பெயிண்ட் அடிக்கும்போது ட்ரை ஸ்ப்ரே வருது இல்லையா, பெயிண்ட் அடிக்கும்போது அந்த ஸ்ப்ரே படுது இல்லையா, அந்த வளவளப்பு தன்மை போயிடக்கூடாது. கிளாசினஸ்னு ஒரு மீட்டர் வைப்பாங்க, அந்த கிளாசினஸுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அக்யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சொர சொரன்னு இருந்தாலும் ரீகோட் அடிங்க அப்படின்னு, கிளாசினஸ்ஸு கண்டிப்பாக முக்கியம் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஸ்பிளிட்டு வரக்கூடாது, அந்த பெயிண்ட் ஸ்ட்ரக் ஆகுது இல்லையா, அப்போ புள்ளியாக வரும்ல, அந்த புள்ளி வரக்கூடாது. பேஜ் ஒர்க் பண்ணுவோம், அந்த புள்ளி வந்துச்சுன்னா நம்ம எமரி போட்டுட்டு பேஜ் ஒர்க் பண்ணுவோம். அந்த பேஜ் ஒர்க்கும் 5க்கு மேலே ஒரு டவருக்கு பண்ணக்கூடாது அப்படின்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஜ் ஒர்க் போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டில் ஒரு புள்ளி இருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதையே இவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நான், என்னடா இவங்க என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இங்கேன்னு பார்த்தோம்னா, இங்கேன்னு இவ்வளோ தூரத்தில் பார்த்தோம்னா அந்த பேஜ் ஒர்க் இருக்கிறதே தெரியாது. அதை எதுக்கு இவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறாங்க அப்படின்லாம் ஆரம்ப கட்டத்தில் நினச்சது உண்டு. ஆனால் ஒரு தொழில், ஒரு இன்ஜினியருக்கு வந்து, இன்ஜினியர்னு இல்லை, பொதுவாகவே ஒரு தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இருக்கிற குறை கண்டிப்பாக செய்கிறவனுக்கு தெரியும். பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, செய்கிறவங்க கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சிற்பி சிலையை செஞ்சாராம், செஞ்சுட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்கில் ஏதோ சின்ன ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த சிலையை ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பாறையை எடுத்து சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். சிலை செய்ய ஆரம்பித்தோன்னா ஒரு அந்த சிலை கொடுத்த ராஜா வந்து கேட்டாராம், என்னையா அந்த பாறை இது நல்லா தானே இருக்குது, இந்த சிலை சூப்பராக இருக்கையா, அதை விட்டுட்டு மறுபடியும் எந்த சிலையை செய்கிற, இல்லை ராஜா அதில் அந்த மூக்குக்கிட்ட லைட்டாக ஒரு சின்ன ஒரு சேதாரம் இருக்குது, அதனால தான் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த சிலையை சேதாரமே இல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சின்ன ஓட்டைன்ற என் கண்ணுக்கு தெரியவே இல்லையா, அந்த குறையே தெரியலையா, அப்புறம் எதுக்கு நீ அதை போட்டு மறுபடியும் இன்னொன்று புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்க, அதையே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது அது செஞ்ச எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. நான் போய் ஒரு கோயிலில் இந்த சிலையை வைக்கும்போது, நான் போய் கும்பிடும்போது எனக்கு வந்து அது உறுத்தும்ல, எனக்கு இந்த குறை இருக்கே, இந்த குறையோட தானே நம்ம அனுப்பணும் அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்கும்ல, அதனால தான் நான் புதுசாக செய்கிறேன் அப்படின்னாரா. அந்த மாதிரி நம்ம செய்கிற தொழிலில் குறை வந்துடக்கூடாது அப்படின்ற, நம்ம குறை என்றைக்கு இருந்தாலும் தெரியும், ஓ இந்த தவறு ஆஹா இது நம்ம ஒரு குறையோடலாம் அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னா, பார்த்து பார்த்து செஞ்சதை வந்து நான் வந்து அப்போவே அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தான் அந்த ஒர்க்கை பற்றியே நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி பக்கம் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது மறுபடியும் இந்த காத்தால கண்ணில் பட்டோன்னு நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. பழைய ஞாபகங்கள், இன்ஜினியராக வேலை பார்த்தது, எல்லாரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கினது, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு.
உங்கள்கிட்ட இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். மேலும் ஒரு நல்ல வீட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள். நன்றி, வணக்கம்.